முன்னதாக ஒரு ஊர்ல லக்ஷ்மன் தேவி என்ற ஒரு தம்பதிகள் இருந்தாங்க லக்ஷ்மன் தினமும் காட்டுக்குள்ள போய் கட்டைகளை வெட்டிக்கிட்டு அவைய வித்துட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தான் லக்ஷ்மன் எப்போதும் போலயே கட்டைய வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போவான் அங்க அவன் கட்டைய வெட்டுற சமயத்துல அங்கே ஒரு தூரத்தில் ஒரு யானை கீழே பழுத்துக்கிட்டு பெருசு பெருசாக அழுதுகிட்டே கத்துக்கிட்டே இருக்கும் அத பார்த்தா லக்ஷ்மண் அட என்ன ஆச்சு அந்த யானைக்கு என்று சீக்கிரமா அந்த யானை யானைக்கிட்ட ஓடிக்கிட்டே போவான் அங்க அந்த யானையோட காலுக்கு ஒரு பாட்டில் குத்தி இருக்கும் அந்த வலியை தாங்க முடியாம அது எழுந்துக்கவும் முடியாம கத்துக்கிட்டே இருந்தது அப்போ லக்ஷ்மண் அந்த கண்ணாடியை எடுத்துட்டு ஐயோ பாவம் எவ்வளோ காயமாயிடுச்சு யாரோ பாட்டலை உடைச்சிருக்காங்க போல இருக்கு குடிக்காரங்க சரியா போகணும் இல்ல இப்படி எதுக்கு பண்ணணும் அவங்க இந்த மாதிரி தான் இந்த யானைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே மூலிகளுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பான் இதுக்குள்ளேயே அந்த இலைகளை பார்ப்பான் அந்த இலைகளோட ரசத்தை பிழிஞ்சு அந்த யானையோட காயத்துக்கு கட்டு கட்டி அதுக்கப்புறம் அந்த கட்டைகளை எடுத்து அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுவான் அதுக்கு மறுநாள் லக்ஷ்மன் எப்பையும் போலவே காட்டுக்கு போய் கட்டைகளை வெட்டிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த யானை அங்க நொண்டிக்கிட்டே தெரியும் அத பார்த்த லக்ஷ்மன் அடே அந்த யானையோட காலு கொஞ்சம் குணமாயிடுச்சு போல இருக்கு அதனாலதான் எழுந்து நடக்குது பாவம் வலிக்குது போல இருக்கு அதனாலதான் நொண்டிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கூட மருந்து போட்டு கட்டை மாத்துனா சரி அப்படி சொல்லி அந்த யானை கிட்ட போய் கட்டை மாத்துவான் அப்போ அந்த யானை தனக்குள்ள ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது என் வயத்துக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கு எனக்கோசம் இல்லைனாலும் அவனுக்காகவாவது எனக்கு உணவு வேணும் என்னால இந்த காலை வச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டே எங்கேயும் போக முடியல இந்த ஆளு மட்டும் எனக்கு உதவி பண்ண முடியலன்னா இப்படி கூட என்னால நொண்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்த அவகாசம் கிடைச்சிருக்காது சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தது அந்த கண்ணீரை பார்த்த லக்ஷ்மன் என்ன ஆச்சு இந்த யானைக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கு பாவம் வலிக்குது போல இருக்கு பார்க்கறதுக்கு கர்ப்பமாக இருக்கு பாவம் சாப்பிட்டதோ இல்லையோ நேத்திக்கு இன்னைக்கு இந்த யானையோட முகத்துல நல்ல மாற்றம் தெரியுது அப்படி நினைச்சிட்டே தாங்கிட்ட இருந்த உணவை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஊட்டுவார் அந்த யானை அதை சாப்பிட்டுட்டே கடவுள் இந்த மனுஷ ரூபத்துல வந்து எனக்கு உதவி பண்ணாரு இவரோடைய நல்ல குணத்துக்கு எதை கொடுத்தாலும் நல்லதுதான் அப்படின்ட்டு நினைச்சிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த கொண்டு காலங்கள் இருப்பாரு யானை லக்ஷ்மன் கிட்ட நல்ல விதமா இருந்தது அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க ஒரு நாள் லக்ஷ்மன் தன்னோட மனைவி கிட்ட அந்த யானைய பத்தி சொல்லுவான் அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல வேலை பண்ணிங்க எதனாலன்னா இப்போ நான் கூட கர்ப்பவதி கர்ப்பவதியா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணா கடவுள் நமக்கு பொறக்க போற குழந்தைக்கு கூட உதவி பண்ணுவாரு அப்படி சொல்லுவாங்க அதுக்கு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ சொன்னது நிஜம்தான் பத்மா நாம எல்லாருக்கும் நல்லது பண்ணா கடவுள் நமக்கு கூட நல்லதே பண்ணுவாரு நாம மனுஷங்க கிட்டயும் விலங்குகள் கிட்டயும் அன்பு காட்டுனா கடவுள் நமக்கிட்ட அன்பையும் அக்கறையும் கட்டுவார் சரி பத்மா நான் காட்டுக்கிட்ட போகிறேன் சொல்லி கட்டைய வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ள போவான் அவன் கட்டைய வெட்டி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து தனக்குள்ளேயே என்ன இன்னைக்கு என்னோட நண்பன் வரலையே அப்படி நினைக்கும்போதே அந்த யானை அங்கே வரும் அதை பார்த்து லக்ஷ்மன் வா நண்பனே இப்பதான் உன்னை பத்தி நினச்சிட்டே இருந்தேன் சொல்லப்போனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் உன்ன பத்தி என்னோட மனைவிக்கு சொன்னேன் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா நான் கூட சீக்கிரமாவே அப்பா ஆக போற நண்பனே அந்த சந்தோஷத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு இந்த மாதிரி ஆனந்தம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அப்படி சொல்லுவான் அதுக்கு யானை அது எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு தனக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷம் நண்பனே கடவுள் உங்களை நல்ல விதமாக பார்த்துப்பார் நல்ல விதமா உங்க மனைவிக்கு பிரசவம் ஆகும் நீங்கள் உங்க மனைவி உங்க குழந்தை எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் சொல்லிக்கிட்டே தும்பியால் அவரை ஆசிர்வதிக்கும் அதுக்கப்புறம் யானை கூட அதோட குழந்தைய பத்தி யோசிச்சுட்டே எனக்கு கூட பிரசவம் ஆனதுக்கப்புறம் என்னோட குழந்தைய இந்த லக்ஷ்மன்கிட்டே வைப்பேன் லக்ஷ்மன் தான் என்னோட குழந்தைக்கு நல்ல புத்திமதி சொல்லி வளர்ப்பான் அதை பார்த்து நான் ரொம்ப ஆனந்தப்படுவேன் என் குழந்த நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்னோட குழந்த இந்த உலகத்துக்குள்ள எப்ப வருவானோ என்னமோ நினச்சிட்டே இருக்கும் இதுக்குள்ள அந்த யானை பெருசு பெருசா கத்திக்கிட்டே ஒரேடைய கீழே விழுந்து கத்திக்கிட்டே இருந்தது அதை பார்த்த லக்ஷ்மன் ஆச்சரியப்பட்டு ஐயோ என்ன ஆச்சு நண்பனே அப்படின்ட்டு பதறிப்போய் தனக்குள்ளே ஐயோ ஒருவேளை இதுக்கு பிரசவ வலி வருது போல இருக்கே நான் என்ன பண்றது கடவுளே சொல்லி தன்னோட மனைவி கிட்ட போய் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வருவான் அவங்க அங்க வந்து அந்த யானையோட தலைய நிமிரிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோமா ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லி தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பாவம் அந்த யானை வலியை பொறுத்துக்க முடியாம தனக்குள்ள கடவுளே என்னால இந்த வலி பொறுத்துக்க முடியல அம்மா ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெருசு பெருசாக கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கும் அப்போ லக்ஷ்மண் ஐயோ பத்மா இந்த யானை எதுக்கு இவ்ளோ பெருசா கத்திக்கிட்டே இருக்கு இந்த பிரசவ வலி அவ்வளோ தாங்க முடியாம இருக்குமா அதுக்கு மனைவி ஆமாங்க ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைய ஒன்பது மாசம் சுமக்கிறது ஒரு விதம்னா இந்த பூமிக்குள்ள கொண்டு வர சமயத்தில் எவ்வளோ வலியை அனுபவிக்கணும்னா அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது அதுக்கு தான் தாய்மையை வெலக்கட்ட முடியாது அந்த குழந்தைய பிரசவித்ததுக்கு கோடி கணக்கில் கும்பிடுவாங்க இந்த சமயத்துல பொம்பளைங்களுக்கு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை கேட்ட லக்ஷ்மன் கடவுளே இந்த யானைய நீங்க தான் காப்பாத்தணும் நல்ல விதமா தாயையும் சேயையும் காப்பாத்து அப்படின்ட்டு கடவுளை வேண்டிப்பான் அப்போ லக்ஷ்மண் மனைவி அந்த யானையோட மேல நிமிரிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ எல்லாம் நல்ல விதமா நடக்கும் என்று சொல்லும் இதுக்குள்ள அந்த யானை பெருசா கத்தி ஒரு குழந்தைய பிரசவித்து அந்த தாய் யானை இறந்து போகும் அத பார்த்த லக்ஷ்மன் அவருடைய மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ பாவம் கடவுளே ஏன் இந்த மாதிரி பண்ண இந்த குழந்தைக்கு தாய் இல்லாம பண்ண உனக்கு இது நியாயமா படுது அப்பா அப்படி சொல்லி ரெண்டு பேருமே வேதனைப்படுவாங்க பாவம் குழந்தையான யானை இறந்து போன அந்த தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தா அந்த காட்சியை பார்த்த எல்லாருக்குமே மனசு ரொம்ப வேதனைப்பட்டது அப்போது லக்ஷ்மண் பத்மா இப்படி நடக்கும்ன்ட்டு சுத்தமாக நினைக்கவே இல்லை குழந்த பிறந்ததுன்ட்டு சந்தோஷப்படணுமா தாய் தூரம் ஆயிடுச்சுன்ட்டு வேதனை பண்ணணுமா புரியவே இல்லை யானையோட பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா எனக்கு உன்னை பற்றி நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பான் அப்போ பத்மா ஐயோ என்னங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டே இருக்கீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது ஆனாலும் இந்த தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது கடவுள் நம்மளோட தலையெழுத்தை முன்னாடியே எழுதிருப்பான் எப்படி நடக்கணும்ன்ட்டு இருந்தா அப்படியே நடக்கும் நாம அத பத்தி எவ்வளவு யோசிச்சாலும் பிரயோஜனமே இல்ல சொல்லி தைரியம் சொல்லுவாங்க பத்மா அழுதுகிட்டே அந்த யானைய கிட்ட பார்த்து பாவம் இந்த தாய் அந்த குழந்தைய பத்தி எவ்வளோ கனவு கண்டுட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் பாக்காமலேயே நிஜம் கருணையே இல்லாத இந்த கடவுள் இந்த குழந்தைக்கு தாயை தூரம் பண்ணிட்டான் அந்த தாய்க்கு இந்த குழந்தைய பாக்குற பாக்கியமே இல்லாம பண்ணிட்டாரு சொல்லி ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க அவங்க கண்ணீரை பார்த்து சும்மா இரு பத்மா சும்மா இரு நாம இதுமே பண்ண முடியாது என்று இப்பதானே நீ சொன்ன கடவுளோட எழுத்தை யாராலையும் தப்பிக்க முடியாது சும்மா இரு எது நடக்கணும்னா அதுவே நடக்கும் அந்த வார்த்தைகளுக்கு பத்மா சரின்னு சொல்லுவாங்க அப்போ லக்ஷ்மண் பத்மா இப்போ நாம என்ன பண்ணணும் தாய் தூரம் ஆயிட்டா அந்த குழந்தைய நாம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா இனிமே அந்த குழந்தை நாம கூட தான் சந்தோஷமா வாழும் அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க அந்த குழந்தைக்கு நாம தான் அம்மா அப்பா ஆகும் அப்படி சொல்லி அந்த யானையை கூட கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் அந்த நாள் இருந்து அந்த யானைக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க இந்த கதை நாம் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா தாய் ஒரு குழந்தைய ஒம்பது மாதம் சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வலியையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு எதுக்குன்னா அந்த குழந்தைய உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து அன்பாக பார்த்துக்கணுன்ட்டு அவங்க குழந்த பிறக்கிற சமயத்தில் எவ்வளோ வலி இருந்தாலும் அன்போட வலியை பொறுத்துக்கிட்டு தன்னோட குழந்தையை பிரசவிக்கும் அந்த மாதிரியான தாய்க்குலத்தை சில பேர் நடு ரோட்டில் நாதி இல்லாமல் விட்டுட்டே போய்ட்டுருக்காங்க சில பேர் அவங்கள முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருக்காங்க நீ கூட ஒரு தாய்க்கு குழந்தை தான் நீ கூட ஒரு குழந்தைக்கு தகப்பன் அப்போ நீ இப்போ இப்படி பண்ணா வருங்காலத்தில் உன் குழந்தைங்க கூட அப்படி தான் பண்ணுவாங்க அப்போ அந்த வழி என்னன்னு உனக்கு கூட தெரியும் அப்படி இல்லாம அம்மா அப்பாவை அன்பா பார்த்துக்கிற எல்லாருக்கும் இந்த கதையை எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறோம்